நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த ஆதரவு, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், இதற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதாக நாங்கள் வந்து சந்திப்பாக ஆசைப்பட்டோம். உண்மையிலேயே வந்து நீங்கள் எழுதின விமர்சனங்கள் எல்லாமே வந்து படத்தை சரியான வந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கு. விமர்சனங்கள் வர வர தியேட்டருக்கு வர மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எழுதிய அனைத்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கும் எங்கள் நன்றி. பிரகாஷ் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு மேடல் நின்று உங்களோட பேசுகிறேன். ஒவ்வொரு படமும் எடுத்துகிட்ருப்போம். பயணம்மா, ராதாமோகனும் என்னுடைய என்னுடைய டீம் ஜுவை மூவிஸ், இன்றைக்கி சைலண்ட் மூவிஸ், இந்த ஒரு பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு வித்தியாசமான படம் எடுக்கணும் அந்த முயற்சியை விட ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் இறங்கணும். இன்றைக்கி மூணாவது வாரத்துக்கு அறிவித்து வச்சுட்டு இருக்க படம். பட் இந்த இரண்டு வாரத்தில் மக்கள் ரசனை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இதை விட மீடியா, ஏன்னா இந்த சப்போர்ட்டை வந்து இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நல்ல படம் எடுக்கணும், அர்த்தமுள்ள படங்கள் எடுக்கணும், தேவையான படங்கள் எடுக்கணும். ஒரு வரிசையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகியத்தை இருக்கட்டும், ஒரு மொழி இருக்கட்டும், அபியும் நாங்கள் இருக்கட்டும், இனி தெரிந்தது இருக்கட்டும், கண்ட நாள் முதல் இருக்கட்டும், அபியும் நாங்கள் இந்த மாதிரி வந்து இப்போது பயணத்தில் வந்து நிற்கிறோம். பட் இந்த தடவை இந்த படம் மொதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் வளர்ந்துருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது எங்களுக்கு துணையாக இருந்தது பத்திரிகையாளர்கள். ஒவ்வொரு விமர்சனத்தையும் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமான விமர்சனம். அண்ட் உங்களுடைய இந்த பர்டிகுலர் ஷோ, நான் வந்து எப்பவும் நான் நினைச்சதில் ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரெஷ் ஷோன்னு நான் வந்து ஒரு படத்தை வைக்கும்போது ப்ரெஷ் ஷோ வந்து உங்களோட பேசி படத்தை காமிச்சு நான் கிளம்பிடுவேன். இந்த படம் வந்து நீங்கள் படம் முடிச்சோடனே வந்து பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஆதங்கமும் எனக்கு இருந்தது. ஏனென்றால் இப்பேற்பட்ட படத்தை நீங்கள் எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு விமர்சனத்தையும் பார்க்கும்போது அண்ட் நிறைய ரசிகர்கள் பேசும்போது, இல்லை அந்த படத்தில் அந்த படத்தில் விமர்சனம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்கு, அண்ட் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் படம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தீங்க. ஒரு நன்றி சொல்லலான்னு நான் இப்போ வந்து நின்றுருக்கேன். இதையும் தாண்டி மொத்த டீம் இப்படி உங்கள் முன்னாடி நின்றதில்ல. நான் முதல் ஒரு நாகார்ஜுன சார் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேசின மீட்டிங்கில் வந்து என்னுடைய நம்பிக்கையை சொன்னேன், என்னுடைய ஆசையை சொன்னேன், என்னோடய உழைப்பு பற்றி சொன்னோம். பட் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு உங்களோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன், உங்கள் கேள்விகளுக்கு என்ன பிக்கஸ் ஆகிடுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு பேர் என்ன செலிப்ரேட்டிவ் மூட். ஸோ இந்த ஒரு மூணு நாள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்களோட பேசி ஒரு ரெண்டு டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் முடித்து ஈவினிங் ஒரு சத்யம் தேட்டருக்கு போய் மொத்த டீமும் போய் இந்த படத்தை வந்து மக்களோட பார்க்குறதுங்கிறது. நாளைக்கு மதுரையில் ஒரு மூணு தேட்டரும், ஒரு அங்கேசர பத்திரிகையாளர்களோட சந்திக்கிறதும், அதற்கு பிறகு கோயம்புத்தூர். இங்கே ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு படம் அதுக்கான ரியாக்ஷன் வரும்போது இதுவும் கொண்டாடணும்னு தோணுச்சு. இந்த ஒரு மேடையில் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு கலைஞர் டெலிவிஷன் மூலமாக நான் வந்து மக்களோட நேராக தொடர்பு அவங்களோட டைரக்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற ஒரு நிகழ்வுக்கு நானும் ராதாமோகனும் போயிருந்தோம். அது உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யூஸ்வலி நான் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோக்கு போகும்போது என்ன சொல்லலாம், எப்படி இருக்க சொல்லலாம், நான் வச்சுருக்க சொல்லலாம், அந்த கில்லி டைலாக் சொல்லி சொல்லலாம், இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு காலும் அவங்க பேசின விதம் ரொம்ப எவ்வளோ கவனிக்கிறாங்க படங்களைங்கிறதும், அந்த வந்து ராதாமோகனும் நானும் சேர்ந்து வந்திருக்கிற பயணத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு அழகியத்தையை பற்றி பேசுகிறாங்க, மொழியை பற்றி பேசுகிறாங்க, அபியும் நான் படத்தை பற்றி பேசுகிறாங்க, எப்படி வேறு வேறு மாதிரியான கதைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்கிறத பற்றி பேசுகிறாங்க. குடும்பம் போய் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு அனுபவத்தை பேசுகிறாங்க. இங்கே ஒரு இடத்துல ஒரு சினிமா வந்து வெறும் ஒரு சின்ன அந்த வினாடிக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம அவங்க வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்த்து நினைச்சு பார்க்கக்கூடிய. இன்னைக்கு ஒரு காலர் ஃபோன் பண்ணி, சார் மொழியில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் இருந்தது, மனசாலையும் அதை எப்படி ஊமையாக நடிக்க முடியுங்கிற ஒரு வார்த்தை சொல்றது இருக்கும். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ராதாமோகன் பிரகாஷ்ராஜ் நாங்கள் வந்து கில்லியோ இன்னொரு படத்தில் வில்லனா பார்த்துருக்கோம், ஒரு அப்பாவை நாங்கள் வந்து அபியும் நம்மளோட பார்க்க முடிஞ்சது, என் பொண்ணை அதிகமாக நேசிக்க முடிஞ்சது. இது அதனால தான் நாங்கள் போய் பயணத்தை பார்த்தோம். பயணம் பார்க்கும்போது இருக்கிற ஒவ்வொரு ட்ராக்கை பற்றி பேசுகிறாங்க, எம்எஸ் பாஸ்கர் பற்றி பேசுகிறாங்க, கதையை பற்றி பேசுகிறாங்க, டெரரிசம் பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்படி ஒரு இன்டராக்டிவ் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்த ஒரு பயணத்தில் நாங்கள் வந்து அடைஞ்சது. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கடைசி எல்லா படங்களும் நீங்கள் பார்த்தவங்க தான். அண்ட்
இந்த படத்துக்கும் என்னோட சேர்ந்து இருக்கீங்க, மிகவும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த டீம் உங்க முன்னாடி வில் ஹாவ் அ லஞ்ச். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், அண்ட் பாராட்டுதா இருந்தால் பாராட்டலாம். இதோடதான், வேற எதுவும் நான் கொஞ்சம் ரொம்ப ஃபார்மலா பேச தெரியல எனக்கு. அண்ட் இட் இஸ் த ஃபோரம் இஸ் லெஃப்ட் டு யூ. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ அகைன். புதுமுகம் ஒரு தேர்வாயில் நிதீஷ் அவருடைய ஒரு புதுமுகம், ரிஷி கேமராமேன், மிஸ்டர் முகன், இக்பால், எல்லாரும் கொஞ்சம் மிரட்டின ஒரு வசனகர்த்தா நண்பர் ஞானவேல், பிரகாஷ் ராஜ், சனாகா, பூனம் கவ், இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டர் பாலாஜி, தேங்க்யூ. மைக் அங்க கொடுக்கலாமா? தேவராஜ் ஏதோ மிரட்டுறேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் மைக் டைசன் அச்சமில்லை. அது வந்து யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம பேசுனதில்ல. நீங்க தமிழ் சினிமாவில் வந்து நம்மளை பத்தி நம்மளே கிண்டல் பண்ணிக்க வேண்டியதான். ஐ ஹேவ் டு மேக் ஃபன் அபவுட் மை செல்ஃப். நான் இருக்கிற துறையை பத்தி ஏன்னா அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலர் ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு பொறுக்கல சார், கரெக்டா சொல்லிட்டீங்க சார், நீங்க சில விஷயங்கள்லாம் எங்களை தாண்ட முடியாது சார். நானும் சில நடிகர்களுக்கு நான் வந்து ரசிகன் தான் சார், ஆனால் 60 பேர் 70 பேர் அடிக்கிறது, ஹெலிகாப்டர்ல குதிக்கிறது எல்லாம் தாங்க முடியல சார். அது எப்படி சொன்னோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஒரு ஆரோக்கியமா சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க சார். அவ்வளோ சிம்பிளான விஷயம் தானே அது. அண்ட் அது பதிவாக வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள், பிகாஸ் எப்பவுமே எங்களை சொல்றாங்க பாட்டு இல்லாத படம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு லேடி ஃபோன் பண்ணி, நீங்க பாட்டை மட்டும் போட்டிருந்தீங்க, படம் உளுந்துருக்கும். தேங்க்யூ ஃபார் நாட் டூயிங் த சாங். வந்து மொழி இல்லாத படம்ன்றதுல அவ்வளோ இசையை யூஸ் பண்றீங்க மொழி இருக்கிற படத்துல. இந்த படத்துல வந்து நீங்க மியூசிக் யூஸ் பண்ணது ரொம்ப பாராட்டுற விஷயம்னு சொல்றாங்க. அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்பேற்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு கொள்கை ரீதியாக வந்து கண்டிக்கிறத விட அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான சிரிப்போட சிரிச்சிட்டோம்னா உடஞ்சிடும். அண்ட் அதுதான் நடந்திருக்கு. யார் மேலேயும் ஒரு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்லை. பட் வி ஜஸ்ட் வாண்ட் டு பி ஓபன் அண்ட் சே யெஸ் வி வில் லாஃப் அட் ஆர்செல்ஸ். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இன்ஃபேக்ட் நாகார்ஜுனா வந்து ரீசெண்டாக ஒரு பேஜ்லேயும் சொல்லி இட் இஸ் இஸ் அ ஃபில் ஃபார் மை சோல்னு சொன்னார். அதாவது எனக்கும் ஒரு காலகட்டம் முடிஞ்சது. நானும் இப்பேற்பட்ட ஒரு அர்த்தமுள்ள படங்களுக்கு நான் சம்மந்தப்படுறேன். ஒரு நடிகன் ஆகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அது ஒரு முழுமையாக இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போ எனக்கு வந்து பிகாஸ் நாகார்ஜுனாங்கிறவர் வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு சிவா பீரியட்லேருந்து ஒரு அன்னமையாங்கிற ஒரு டிஃப்ரெண்டான படங்களுக்கு அப்பப்போ வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அவருடைய இமேஜை ஒட்டி. ஸோ மீண்டும் இன்னொரு இன்னிங் ஸ்டார்ட் பண்ண முடியுது எனக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய வெற்றியை பற்றி. இல்லை அது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து நமக்குள்ள ஒரு இமேஜ் இருந்தா டெரரிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் இந்த படத்துக்காக ஒரு காலகால டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிலாம் அதை அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அப்படி இப்படிலாம் இருந்திருக்காங்க. இதில் வர அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அதெல்லாமே வந்து நிஜமாக நடந்த விஷயம். அதாவது எப்பவுமே ஒரு ஒரு அஞ்சு நாள் இருக்கும்போது தொடர்ந்து அவர் நடந்துட்டே இருக்க முடியாது. முதல்ல அவங்களுக்கு பயணிகளோட எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவருக்கு அவன் முதல்ல வந்து ஒரு பயப்படுத்தி அவங்களை வந்து ஒரு கட்டுப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே இருந்திருக்காங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் அந்த அது வந்து டெரரிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து சரி போர் நீங்க பாருங்க எல்லாரும் ஆளுக்கு ஜோக் சொல்லுங்க, நீ சொல்லு நீ சொல்லு இப்படி இது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஒரு ஒரு மிமிக்ரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்திருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த ஷோலே கபர் சிங் ரொம்ப மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஹைஜாக்கர்ஸ்ல ஒருத்தர் மிமிக்ரி பண்ணி அவன் வந்து அவனை அழிச்சு அதுக்காக பையன்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு அஞ்சு நாள் இருக்கும்போது இருக்கிற சமயத்துல எல்லாரும் அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்து மேல அவன் பயம் வந்து சரி பயத்திலே இருந்து என்ன பண்றது, ஒரு ஏதோ கவர்மெண்ட் நம்ம காப்பாற்ற நம்பிக்கை. ஸோ அதனால வந்து எல்லா விதமான ஒரு உணர்வுகளும் தான் அங்கே இருந்திருக்கு. அப்படிதான் உங்களே இருந்திருக்கு அந்த டைம்ல. அதனாலதான் நான் வந்து அப்படி கையாண்டாரு. அது சொல்றாங்க விமர்சனமா எடுத்துக்கிறேன். இப்ப இருந்தாலும் இதை வந்து அதாவது
இது ஒரு த்ரில்லரா அப்படியா எப்பவுமே அது பண்ண தெரியாமல் பண்ண விஷயம் இல்லை. இது குடி குடியும் நடக்கும் அப்படின்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நான் செஞ்ச ஒரு விஷயம் தான் அது. அது இல்லாமல் ஒரு பாட்டு இல்லை ஒரு கிளாமர் அப்படின்னும் போது இந்த மாதிரி ரிலீஃப் ரொம்ப தேவைப்பட்டது. நான் அந்த மாதிரி ஒரு சீரியஸாக போனாக்க இந்த சைனிங் ஸ்டார் காமெடியோ அது எடுபட்டுருக்காது நிச்சயமா. அதே நம்ம பார்க்கணும் மொத்தமாக எல்லாரோட பயத்தை உடஞ்சி உட்காந்துருந்தாங்க அப்படின்னாக்க அது ரொம்ப ப்ளே பண்ணது வேற நிறைய ஸ்கோப் கிடையாது. வேற இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது எனக்கு அது ரொம்ப புதுசாகப்பட்டது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே வந்து அப்படியே இருக்கிற அவசியம். அவங்க வந்து பல சமயங்களில் வந்து அவங்க வந்து நாங்கள் ஏன் இப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை விளக்க மாதிரி பண்ணி பேசஞ்சர் பல பேர் வந்து கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்ட் அப்படின்னா சொல்லி இவ்வளோ இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணணும். மற்றபடி வந்து அதை அப்படியே பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடையாது. உண்மையிலே எப்படி நடந்தது கேட்கும்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் கிடைச்சிது. அதெல்லாம் பண்ணிடுறேன். இன்ஃபேக்ட் அந்த காந்தார் ஹைஜாக்ல வந்து இந்த காந்தாரில் ஃப்ளைட் இருக்கும்போது இந்த ஒரு டெரரிஸ்ட் கத்தனா அந்த ஒரு ஃப்ளைட் டு ஃபியர் அந்த ஒரு பைலட் அந்த படத்தை பற்றி அந்த ஒரு அனுபவத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த படத்தில் அந்த முந்திரி பக்கடை சாப்பிடுங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அவங்க வந்து கத்துறா ஒரு டெரரிஸ்ட் வர்றது அவங்க வந்து எதுக்கு வரல திருப்பதி லட்டு வாங்க வந்திருக்காங்க அப்படி ஒரு டெரரிஸ்ட் கத்துருக்கான். அவங்க வந்து இங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்காங்க அவங்கள காப்பாற்ற வரலன்னு உங்கள் இந்திய அரசுலேருந்து பிரதிநிதிகள்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட் வாங்க வந்திருக்காங்கன்னு இவனோட கோபத்தை அப்படி வெளிப்படுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது இருமுறை இருக்குது நாட் ஆஃப் மோமெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொன்னோம். அதில் வந்து அந்த லேடி வந்து ஒரு ஜாப்பனீஸ் லேடி அந்த எட்டு நாளும் அந்த ஃப்ளைட்டில் இருக்கும்போது ஷீஸ் டு ஸ்மோக் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருந்தது. அந்த லேடி வந்து இருக்கிற அந்த சின்ன இதில் வந்து டெய்லி துணி மாற்றுவாங்களாம் கொடுக்குற சாப்பாடை வந்து சேர்த்து வச்சு அப்பப்போ சாப்பிட்டுப்பாங்களாம். அண்ட் அவங்க பாட்டு ஒரு புத்தகம் எடுத்து அவங்க டீசிஸ் பண்ணுறாங்க எழுதிட்டே இருந்தாங்களாம். இப்போ சிம்பிளாக சொல்ல நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் காலையில் போகும்போது ரொம்ப சோகத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சாதாரணமாகிடுது பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஒரே ஒரு எமோஷனில் கண்டினியூஸ் இருக்க முடியாது. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது வந்து சினிமாங்கிற கட்டத்தில் வரும்போது பார்க்குற பார்வையை வந்து ஒரு சீரியஸாக பார்க்கணுன்ட்டு இருக்கு. பட் வி ட்ரைட் இட் அண்ட் அது ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சிகரெட் பிடிச்சி காட்டிக்கிறது கூட்டிருக்கோம் உடனே அடுத்த குழந்தைன்னு கேட்டால் தப்பாக இருக்கும் அப்படியாதான்ப்பா. அதை பாட்டுக்கிற மறுபடியும் ஒரு பிரசவம் வந்து ஒரு ப்ராசஸ் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் இந்த படத்தோட பயணத்தில் இருக்கோம். ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவான் அது அப்படியே ஸ்டார்ட் ஆகும்.